தப்பூர் கண்ணா கவனிங்க பயிற்சி 2.2ல எட்டாவது கணக்கு 35 56 மற்றும் 91 ஆல் வகுக்கும் போது மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் எது மீதி இன்றி வகுபடக்கூடிய சிறிய என்னன்னா வெறும் மீப்போமா கண்டுபிடிப்போம் இப்ப மீதி 7ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண் சின்ன ட்விஸ்ட் வேற ஒண்ணும் கிடையாது ஆக மொத்தத்துல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் இந்த மூன்று எண்ணுக்கும் மீப்போமா கண்டுபிடிக்கணும் புரியுதா 35, 56 மற்றும் 91 ஆகியவற்றின் மீப்போமா முத கண்டுபிடிக்கிறான் ரைட்டா அடிக்கணு ஏன் கொஞ்சம் டீட்டெயிலா எழுதுறேன்னா சொல்ல நம்ம ரிவிஷன் பண்ணும்போது நோட்டை திருப்பி பார்த்தோம்னா அந்த நேரத்துக்கு நிறைய டவுட் வரும் அந்த டவுட் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்காக தான் நிறைய டீடைல்ஸ் மிஸ் இதுக்குள்ள கொடுக்குறேன் அதனால எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு போது எந்தெந்த ஸ்டெப்ஸ் தேவையோ அந்த ஸ்டெப்ஸ நீங்க செய்யுங்க புரியுதுங்களா இப்ப மீப்போமா என்ன அர்த்தம் மீப்போமா மீச்சிறு பொது மடங்கு இப்போ 35, 70 இப்படி எழுதிட்டே வருவோம் 56 அந்த 56ஆம் வாய்ப்பாடு இங்க 91ஆம் வாய்ப்பாடு அப்ப ஃபர்ஸ்ட் எந்த மடங்கு பொதுவா வருதோ அதுதான் மீச்சிறு பொது மடங்கு அது அப்படி ஒவ்வொரு வாய்ப்பாடையும் நம்மளால எழுத முடியாது அதனால என்ன பண்றோம்னா இந்த மெத்தடை யூஸ் பண்றோம் ரைட்டுங்களா இது அப்படிதான் பொதுவா தெரியல அப்படின்னா தனித்தனியாவும் கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா இப்ப இதுக்கு என்ன பொதுவான வாய்ப்பாடுன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடு புரியுதுங்களா ஏன்னா 2ஆம் வாய்ப்பாட்டுல வராது 3ஆம் வாய்ப்பாட்டுல வராது ஏன்னா ஒன்றை தவிர அனைத்து இயல் எண்களையும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக காரணிப்படுத்த முடியும் இந்த தேற்றத்துக்கு பேர் என்ன அடிப்படை எண்ணியல் தேற்றம் இப்படி எடுக்கும் போது 7ன்னு எடுக்கிறோம் புரியுதுங்களா என்னது 5735 8756 7 மிச்ச 2 இங்க 21ன்னு வரும் 3721 புரியுதுங்களா புரிஞ்சதா புரியுது இப்ப என்ன பண்ணணும்னா இது ஆக்சுவலா இதோடையே நிறுத்திடலாம் ஆனா இங்க பகா எண்களின் பெருக்கற்பலனாக சொல்றதுனால இந்த 8 2 வகுப்படும் தானே ரைட்டா ரைட்லியா 5 4 13 ஏன்னா 5 2 வகுப்படாது அதனால அதையே அப்படியே எழுதிக்கணும் 13 2 வகுப்படாது மறுபடி 2 5 2 13 இப்ப நிறுத்திடலாம் ஏன்னா இது ஃபுல்லா என்னது பகா எண் ரைட்டா இல்ல மிஸ் இதுவும் எனக்கு இது 1 1 போட்டு பழகிட்டேன் அப்படின்னா 5 5 ரைட்டா 2 13 மறுபடி என்ன 2 1 1 13 மறுபடி என்ன 13 1 1 1 ஏன்னா சில குழந்தைங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும் நான் சொல்றேன் உனக்கு எப்படி வசதின்றத பாரு ஒரு டீச்சர் டீச் பண்றாங்கன்னா அப்படியே நீ எடுத்துக்கணும்ன்றது இல்ல கேள்வி கேளு மிஸ் நான் இதோட நிறுத்திக்கிட்டா இல்ல இதோடயே நிறுத்தி கணக்கு செய்யணும் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கும் இப்ப பாருங்க இதோட ஸ்டாப் பண்ணி செய்யக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க ஒரு சில குழந்தைங்க இதோட ஸ்டாப் பண்ணி செய்வாங்க ஒரு சில குழந்தைங்க இதோட நீங்க ஸ்டாப் பண்ணி செய்வீங்க உனக்கு எப்படி கரெக்டா செய்ய முடியும்ன்றத நீங்க பாருங்க புரியுதுங்களா ஆனா எப்படி செஞ்சாலும் ஒன்னேதான் இப்ப நம்பர் என்ன வருதுன்னு பாருங்க அதேதான் இப்ப என்ன பண்ணு இதனுடைய மீப்போவா என்னது 7 2 5 2 13 எப்படி மிஸ் எல்லாமே 1 1 எழுதுன இந்த பாருங்க இப்ப இத 1 1 விட்டுருங்க இது இது இந்த பாருங்க இந்த 3 என்ன இங்க வருதா வருதா வரலையா இந்த பாருங்க வருதா அப்ப இது ஃபுல்லா பெருக்கிடுறோமா சரி அடுத்தது இங்க வரலாம் மிஸ் இது எங்க மிஸ் வருது இங்க பாரு டிகண்ண 2 2 இங்க 2 வருதா 8 வருதா பாருங்க 7 பெருக்கல் ரைட்டா 5 பெருக்கல் 8 பெருக்கல் 13 வந்துருச்சா பாருங்க அடுத்தது என்ன இருக்குது 2 2 4 4 2 ஓ இங்க 1 2 விட்டுட்டேனா புரியுதா புரியலையா அடிக்கண்ண இதோட இந்த 2 வரக்கூடாது அடிக்கணும் இந்த 2 வரக்கூடாது இது இது மட்டும் தான் வரணும் ஏன் தெரியுதா ஏன்னா இந்த 2 எதுக்காக போட்டோம் இந்த 8க்காக போட்டோம் புரியுதா அப்ப இங்க வந்துருச்சா இப்ப இது என்ன பண்ணணும் நீங்க பெருக்கணும் இது என்ன பண்ணணும் பெருக்கணும் 7 5 35 பெருக்கல் 8 பெருக்கல் 13
முப்பத்தஞ்சு பெருக்கல் எட்டு, ஐயெட்டு நாற்பது, மிச்சம் நாலு, மூவெட்டு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் நாலையும் கூட்டினா இருபத்தி எட்டு, பெருக்கல் பதிமூணு. புரியுதுங்களா? உடனே இது பயப்படக்கூடாது, இந்த பூஜ்யத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இருபத்தி எட்டு பெருக்கல் பதிமூணு. புரியுதுங்களா? அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கட்டம் போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ரைட்டா ரைட்லியா? இருபது எட்டு பத்து மூணு, இங்க என்ன வரும்? பத்து பெருக்கள் இருபது இருநூறு, பத்து பெருக்கள் எட்டு என்னது? எண்பது, மூரெண்டு ஆறு அறுபது, மூவெட்டு இருபத்தி நாலு. சரியாடிக்கணும். இப்ப இத கூட்டணும். புரியுதுங்களா? இருநூறா எண்பதையும் அறுபதையும் கூட்டுங்க, எண்பது இருபது நூறு நூத்தி நாற்பது. அடுத்தது இருபத்தி நாலு, நாலு ஆறு மூணு, ரைட்டா? அடுத்தது என்ன போட்டுக்கணும்? இந்த பூஜ்யம் இங்க போறோம், ரைட்டா? இது என்னது? மீ போமா. அவங்க என்ன கொடுத்தாங்க? மீதி ஏழை தரக்கூடிய. அப்ப இது வந்து மீதி இன்றி வகுப்படும். ஆனா நமக்கு என்ன வேணும்? மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண் முப்பத்தி ஐந்து, ஐம்பத்தி ஆறு மற்றும் தொண்ணூத்தி ஒன்னால் வகுக்கும் போது மீதி ஏழை தரக்கூடிய மிகச்சிறிய எண். என்னடா நான் இதோட என்ன பண்ணணும்? நீங்க ஏழை கூட்டணும். அப்ப மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஏழு, இதுதான் விடை. புரிஞ்சுதுங்களா? புரியுதா? புரியுது. ஏன்னா மீதி ஏழை தரக்கூடிய, இப்ப இத வகுத்து பாருங்க, இது என்னது? மீதி ஏழுன்றது என்னது? மீதி. புரியுதாடா கண்ணா? புரியுதா? அதனால இந்த மீசி இது என்ன பண்ணலாம்னா, சில நேரம் தனித்தனியா கூட கண்டுபிடிக்கலாம். இப்ப எப்படி செய்யறது? இதுனா இங்க பாருங்க, முப்பத்தி அஞ்சு, ரைட்டுங்களா? என்னது? ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு. அப்ப முப்பத்தஞ்சு ஈக்குவல் டு என்னது? ஏழு பெருக்கல் அஞ்சு. அடுத்து என்னது? ஐம்பத்தி ஆறு, ஏழு எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு, ரைட்டா? அப்ப ஐம்பத்தாறு ஈக்குவல் டு ஏழு பெருக்கல் எட்டு. அதுக்கப்புறம் என்னது? தொண்ணூத்தி ஒண்ணு, மறுபடியும் ஏழாம் வாய்ப்பாடு, ஓரேழு ஏழு மூவேழு இருபத்தி ஒன்று. அப்ப தொண்ணூத்தி ஒன்னு ஈக்குவல் டு ஏழு பெருக்கள் பதிமூணு. அப்ப மீ போமா என்ன வேணும்னா, இந்த எட்டையும் பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கோ ரெண்டு. நானா இப்படி வரும்போது தேவையில்லை, முதோ இதுக்கு மீ போவா கண்டுபிடி, ஏழு இது பொதுவா இருக்கா? அடுத்த மீதி என்னென்ன இருக்குது? அஞ்சு பெருக்கள் எட்டு பெருக்கள் பதிமூணு. அப்ப இது என்னது? மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பது. புரியுது அடிக்கண்ண? புரியுதா? புரியுது. அதனால இப்படியும் போடலாம், ரைட்டா? இப்படி போடுறதை விட இப்படி தனித்தனியா போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லது. இப்ப எட்டுன்றது ஒண்ணுமே இல்லை, இங்க பிரிக்கவே தேவையில்லை, ஏன்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டுன்றது, ரைட்டுங்களா? அதனால இப்படியும் போடுங்க, இல்ல இது மாதிரியும் போடுங்க. மீதி ஏழுன்றதுனால அந்த ஏழை என்ன பண்ணிக்கணும்? கடைசியா கூட்டிக்கணும். ஒண்ணுமே கிடையாது, ஒரு நாலாம் கிளாஸ் போர்ஷன் தான் இது. மீ போமா கண்டுபிடிக்காது, இதை செய்யலாமா இல்லையா? ஆனா பயிற்சி கஷ்டம் அப்படின்னு விடுறீங்க நீங்க. ரெண்டாவது சாப்டர் அப்படின்னாலே என்ன பண்ணிடுறீங்க? விட்டுறீங்க. எண்களும் தொடர் வரிசைகள்னால இது டஃப்னு முடிவு கட்டிடுறீங்க. எவ்வளவு ஈஸி பாருங்க, எவ்வளவு எளிமையா பாருங்க. இதை விட இப்ப இப்படி போட்டிருந்தா ரொம்ப எளிமையா, ரொம்ப எளிமையா இல்லையா? ஒவ்வொனுக்கும் பண்ணி மீப்போமா கண்டுபிடிக்கிறது எளிமையா இருந்துச்சா இல்லையா? அவ்வளவுதான். அதனால செய்ய முடியும்னு நினை, கண்டிப்பா முடியும்.